பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலக்கீரையில் பலாவ் செய்யலாம். பாலக்கீரையில் பலாவ் செய்யறதுக்காக பாலக்கீரையை கழுவி ஒரு கட்டு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 2-3 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். பலாவில் கிராமு, பட்டை, ஏலக்கி, இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லித்தூள், வெறமிளகாய் தூள், மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் பாலக் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன். தேங்காய் நைஸ் மிக்சி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க, பாலக் வெந்து போச்சு. இப்போ இது ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நைஸு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் மேலே குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கிராமு, பட்டை, ஏலக்கி போட்டுட்டு இருக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பலாவேல போட்டுட்டு இருக்கிறேன். இது 1 செகண்ட் அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். மிக்சி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாலக், அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள், வெறமிளகாய் பொடி, மல்லித்தூள், இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் மிக்ஸி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். அரிசி கழுவி போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒன்று2 தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். குக்கர் மூடிட்டு 2 விசில் எடுத்தா பாலக் பலாவ் ரெடி ஆகிடும். பாருங்கள், பாலக் பலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். பாலக் பலாவ் ரெடி.